அன்னம் விடுத்தூது. யுதிஷ்டிரரும் பீமனும் பார்த்து கொண்டிருந்த போது காட்டு மரங்களை கடந்து அருகில் வந்தவர் பிருஹதஸ்வர் மாமுனிவர். அவருக்கு மரியாதைகள் செய்து அருகில் அமர்ந்ததும் யுதிஷ்டிரர் அவரிடம் பேச ஆரம்பித்தார். சூதாட்டத்தில் தேர்ந்தவர்கள் ஆடத் தெரியாத என்னை பலவந்தமாக அழைத்தார்கள். மறுக்க முடியாமல் சூதாடி என்னுடைய செல்வங்கள் அனைத்தையும் இழந்து ராஜ்யத்தையும் இழந்து விட்டேன். எனது உயிருக்கும் மேலான மனைவியையும் சபைக்கு இழுத்து அவமானப்படுத்தினார்கள். மீண்டும் இன்னொரு முறை சூதாடி தோலாடைகள் கொடுத்து எங்களை வனத்திற்கு துரத்தி விட்டார்கள். சூதாட்டத்தினால் நான் அனைத்தையும் இழந்ததால் சிநேகிதர்களும் சகோதரர்களும் மனையாளும் என்னை திட்டுகிறார்கள். அவர்கள் சுடு சொற்களை வாங்கிக் கொண்டு இரவும் பகலும் தூக்கமில்லாமல் தவிக்கிறேன். எங்களுக்குள் அர்ஜுனன் தனுர்வித்தையில் சிறந்தவன். அவனை எதிர்க்கும் வில்லாளி இந்த உலகத்தில் இல்லை. அவன் திவ்யாஸ்திரங்கள் பெறுவதற்காக இந்திரலோகம் சென்றிருக்கிறான். அவன் இல்லாமல் நாங்கள் உயிரற்ற ஜடமாய் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னை போல கஷ்டமும் வேதனையும் படுபவன் இவ்வுலகத்தில் எவனும் இல்லை. அப்படியொருவனை நீர் எங்கேயாவது எப்போதாவது பார்த்திருக்கிறீர்களா? யுதிஷ்டிரர் சோகமே உருவாக இவ்வனைத்தையும் பிருஹதஸ்வரை பார்த்து புலம்பினார். அவனது தோளை ஆதரவாக தட்டி கொடுத்தார் அந்த முனிவர். யுதிஷ்டிரா, கவலைப்படாதே, அர்ஜுனன் வந்து விடுவான். பகைவரை ஜெயிப்பீர்கள். என்னை காட்டிலும் துர்பாகியம் நிறைந்த ஆடவன் எவனும் இல்லை என்று சொன்னாய். உன்னை விட அபாக்கியசாலியான அரசன் ஒருவனின் கதையை சொல்கிறேன் கேள். உன்னுடைய சகோதரர்கள் மற்றும் பிராமணர்கள் மற்றும் மனைவி சகிதம் காட்டில் இருக்கும் பாக்கியம் கிடைத்திருக்கிறது. நான் சொல்ல போகும் மன்னனுக்கு இவை எதுவுமே இல்லாமல் தனி ஆளாய் கஷ்டப்பட்டான். உனக்கு ரதம் இருக்கிறது, வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள். யுதிஷ்டிரர் நிமிர்ந்து உட்கார்ந்தார். முனிவரே, அந்த அரசனின் கதையை எங்களுக்கு சொல்ல வேண்டும். பீமன் அவர் பின்னால் வந்து அமர்ந்து கொண்டான். நகுல சகதேவர்கள் சற்று தள்ளி உட்கார்ந்திருக்க திரௌபதி மரத்தின் வேரில் உட்கார்ந்து அதன் மேல் சாய்ந்து கொண்டாள். நிஷத தேசத்து ராஜா வீரசேனன், அவனுடைய புத்திரன் நளன், தர்மார்த்தங்களில் சிறந்தவன். அவனை புஷ்கரன் என்பவன் கபடமாய் ஜெயித்தான். அந்த நளனின் கதையை சொல்கிறேன் கேள். நளன் அழகும் அறிவும் வாய்ந்தவன், தேஜஸ்வி, பார்ப்பவர் விரும்பும்படி இருப்பவன், பிராமணர்களுக்கு அனுகூலம் செய்பவன், பெரும் சேனை உடையவன். எல்லாம் இருந்தும் அவனுக்கு சூதாடுவதில் சபலம் உண்டு. சபலம் என்ன? சூதென்றால் மிகவும் பிடிக்கும். நிஷத தேசத்து யுவராஜாவாக இருந்தான். பக்கத்தில் விதர்ப தேசத்து ராஜா பீமன், அவனுடைய மகள் தமயந்தி மிகவும் அழகு வாய்ந்தவள். மாரிக்கால இருண்ட மேகத்தின் மேலே விரியும் மின்னர் கொடி போல ஜொலிப்பாள். நீண்ட கண்களை உடையவள், அதிரூப சுந்தரி. தேவர்கள், யக்ஷர்கள், மனிதர்கள் என்று எங்குமே இவளை போல யாவரும் பார்த்ததில்லை. பல ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு நிறைய தோழிகளுடன் இந்திராணி போல வலம் வந்தாள். நளனும் மன்மதனுக்கு ஒப்பாக இருந்தான். தமயந்தியிடம் நளனை பற்றி குதூகலமாக புகழ்வார்கள். பின்னர் நளனிடம் வந்து தமயந்தியை பற்றி வாய் ஓயாமல் புகழ்ந்து தள்ளுவார்கள். இருவரும் ஒருவரை ஒருவர் காணாமலேயே காதலில் விழுந்தார்கள். காமம் விடாமல் அவர்களை படுத்தியது. நளன் ஒரு நாள் தமயந்தியை பற்றிய கனவோடு அந்தப்புரத்தில் தனியாக அமர்ந்திருந்தான். அப்போது அங்கே அதிசயமாக பொன் நிறமுள்ள சிறகுகள் கொண்ட அன்னப்பறவைகள் அங்கே பறந்து வந்து உட்கார்ந்தன. சூரிய கிரணங்கள் பட்டால் ஜொலிக்கும் பொன் சிறகுகள் கொண்ட அந்த பறவைகளை கண்டதும் அதிசயித்து தாவி சென்று அதில் ஒன்றை கழுத்தை பிடித்து தூக்கினான். என்னை கொன்று விடாதே, அன்னம் பேசியது. அதிர்ந்து விட்டான். விழிகள் விரிய ஆச்சரியமாக பார்த்தான். மனிதர்களுள் சிறந்தவனே, நான் சென்று தமயந்தியிடமும் உன்னை பற்றி புகழ்ந்து சொல்வேன். அவள்
இன்னொருத்தனை சொப்பனத்திலும் நினைக்காத வண்ணம் அழகாக உனது பராக்கிரமங்களையும் அழகினையும் எடுத்துரைத்து உனக்கே மனைவி ஆகும்படி செய்வேன் என்றது. நளனுக்கு மனசு நிரம்ப சந்தோஷம். கைப்பிடியை தளர்த்தினான். அவன் கையிலிருந்து விடுபட்ட அண்ணம் நேரே எங்கும் நில்லாமல் தன் கூட்டத்தோடு விதர்ப தேசம் பறந்து சென்றது. அங்கே ஒரு சோலையில் தனது தோழியருடன் பூப்பந்து விளையாடி கொண்டிருந்த தமயந்தி பறந்து வரும் பொன்சிறகுகளுடைய அண்ணங்களை பார்த்தாள். ஏ, அங்கே பாருடி, வனத்துல மினுவினுவென்று அன்னங்கள் பறக்கிறது என்று தோழிகளுடன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அந்த அன்னங்கள் அவர்கள் அருகில் தரையிறங்கின. அவற்றை பிடிக்க ஒவ்வொருவரும் அதன் பின்னால் ஓடினார்கள். தமயந்தியும் ஒரு அன்னத்தை துரத்தினாள். சோலையின் மூலையில் அதை பிடிக்கும் போது மனிதன் போல பேசியது. தமயந்தி, நிஷத தேசத்தில் நளன் என்ற அரசன் இருக்கிறான். அவன் அழகில் மன்மதன், ரூபத்தில் அஸ்வினி தேவர்கள் போல இருக்கிறான். அனனுக்கு ஒப்பான மனிதர்களே இந்த பூலோகத்திலும் மேலோகத்திலும் இல்லை. அழகிய இடையுள்ளவளே, நீயும் மிகவும் அழகில் சிறந்தவளாக இருக்கிறாய். நீ பெண்களில் ஒப்பற்றவள், அவன் ஆண்களில் நிகரற்றவன். ஆகையால் நீங்கள் இருவரும் சேர்வது மிகவும் நல்லது. தமயந்தி ஏற்கனவே உடம்பு முழுவதும் நளன் பேரை சொல்லிக் கொண்டு ஓடும் குருதி படைத்தவளாக இருந்தாள். அண்ணம் இப்படி சொன்னதும் கண்களில் காதலும் ஏக்கமும் வழிய அதனிடம் பேசினாள். ஏ அண்ணமே, நீ இவ்விதமே சென்று அங்கேயும் சொல்வாயா என்று கேட்டாள். அன்னங்கள் கூட்டமாக மீண்டும் விண்ணில் ஏறின. நிஷத தேசம் அடைந்து நளனிடம் தமயந்தியின் வாக்கை சொல்லின. தமயந்தியை காண்பதெப்போது என்று பெருமூச்சு விட்டான் நளன். அன்னத்தின் பேச்சால் அடிபட்டாள் தமயந்தி. அவன் நினைவால் வெளுத்து விட்டாள். எங்கேயோ பார்த்து கொண்டு பித்து பிடித்தவள் போல திரிந்தாள். படுத்தாள், எழுந்து நின்றாள். பின்னர் சற்று தள்ளி சென்று உட்கார்ந்தாள். பின்னர் மீண்டும் எழுந்து வந்து படுக்கையில் விழுந்தாள். இப்படி நிலை கொள்ளாமல் நளனையே எண்ணி தவித்தாள் தமயந்தி. விதர்பராஜனான பீமன் மகளின் இந்த செய்கையை அறிந்து கொண்டான். ஏன் இப்படி தமயந்தி தவிக்கிறாள் என்று யோசித்தவன் அவள் யௌவனப் பருவம் அடைந்து விட்டாள் என்பதை நினைத்து கொண்டு, ஆஹா, பருவம் அடைந்த பெண்ணை உடனே கல்யாணம் செய்து கொடுக்க வேண்டுமே என்று வாய்விட்டு சொல்லி அருகில் இருந்த அரண்மனை புரோகிதரிடம் ஒரு நல்ல நாள் கேட்டு வாங்கி ஒரு வீரனை கூப்பிட்டான். தமயந்திக்கு ஸ்வயம்வரம் என்று புரோகிதர் சொன்ன நாளை அறிவிக்க சொன்னான். அந்த நாளை கேட்டதும் பூலோகத்தில் இருக்கும் அனைத்து சிற்றரசர்களும் பேரரசர்களும் தங்களது தேர்களை பூட்டிக் கொண்டு விதர்ப தேசத்தை அடைந்து விட்டார்கள். நகரமே விழா கோலம் பூண்டது. சத்திரம் சாவடிகள் நிறைந்து வழிந்தன. வீடுகளில் வாழை மரம் கட்டி பந்தல் போட்டார்கள். வீதி எங்கும் கோலமிடப்பட்டது. வீர விளையாட்டுகள் நடத்தப்பட்டன. அகண்ட நாம பஜனை கோயில்களில் நடைபெற்றது. மக்கள் அனைவரும் ஆவலுடன் தமயந்தியின் ஸ்வயம்வரத்தை எதிர்நோக்கி காத்திருந்தார்கள். இந்த ஸ்வயம்வர விஷயத்தை அறிந்து கொண்ட திரிலோக சஞ்சாரியான நாரதர் இந்திரலோகம் சென்றார். இந்திரன் அவரை வரவேற்று, க்ஷத்திரியர்கள் எல்லோரும் எங்கே சென்றிருக்கிறார்கள் என்று விசாரித்தான். நாராயண இந்திரா, அழகான ரூபவதியான விதர்ப தேசத்து தமயந்திக்கு ஸ்வயம்வரமாம். எந்த லோகத்திலும் அவளை போன்ற அழகி இல்லை. ஆகையால் எல்லா அரசர்களும் அங்கே முகாமிட்டிருக்கிறார்கள். விதர்பராஜன் அனைவரையும் வரவேற்று அவர்கள் தகுதிக்கு தக்கவாறு மாளிகை கொடுத்திருக்கிறான். நாரதரின் இந்த சொல்லை கேட்ட இந்திரனுடன் அக்னி, வருணன் மற்றும் இதர லோகபாலகர்களும் இருந்தார்கள். நாரதர் தமயந்தியின் அழகை வர்ணித்தவுடன், நாமும் அங்கே செல்வோம் என்று அனைவரும் ஒரே குரல் எடுத்து சொல்லிக்கொண்டு விதர்ப தேசத்துக்கு விரைந்தார்கள்.
நிஷத தேசத்து நலனும் அவளது ஸ்வயம்வர விவரம் தெரிந்து கொண்டு அதில் கலந்து கொள்வதற்காக விதர்ப தேசத்தின் எல்லையை அடைந்திருந்தான். ஊரே திமிலோகப்பட்டு கொண்டிருந்தது. எங்கெங்கும் விழாக்கள், பல தேசத்து அரசர்களின் ரத்தங்கள், அவர்களுடன் வந்திருந்த சேவகர்கள். இந்திராதி தேவர்கள் விண்ணிலிருந்து வந்து இறங்கிய போது மன்மதனுக்கு ஒப்பான அழகுடன் நளன் சென்று கொண்டிருப்பதை பார்த்தார்கள். அவனை பார்த்ததும் அவர்களுக்கு தமயந்தியை அடையும் எண்ணம் கூட வரவில்லை. பின்னர் அவன் எதிரில் வந்து நின்று, ஓ நளனே, நீ எப்போதும் சத்தியம்தான் பேசுவாய் என்பது நாங்கள் அறிவோம். நீ தூதனாக இருந்து எங்களுக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். நீங்கள் யார்? நான் இந்திரன். பக்கத்தில் இருப்பவன் அக்னி, அவன் வருணன், அங்கே இருப்பவன் யமன். கை கூப்பி வணங்கினான் நளன். நான் என்ன செய்ய வேண்டும்? யாருக்காக தூது செல்ல வேண்டும்? யாரிடம் செல்ல வேண்டும்? நீ தமயந்தியிடம் செல்ல வேண்டும். அவளை தனியே சந்தித்து இந்திரன், அக்னி, வருணன், யமன் முதலான லோகபாலகர்கள் உன்னை அடைய விரும்புகிறார்கள். அவர்களுள் ஒருவனை நீ கணவனாக வரிப்பாயாக என்று சொல்ல வேண்டும். பிரபோ, மன்னிக்க வேண்டும். நானும் தமயந்தியை அடையும் பொருட்டுதான் இங்கே வந்திருக்கிறேன். உங்களுக்கும் எனக்கும் ஒரே காரணம்தான், ஒருத்தருள வேண்டும். முதலில் செய்வேன் என்று சொன்னாயே, இப்போது மாட்டேன் என்று சொல்லக்கூடாது. இது தேவர்களின் உத்தரவு, உடனே செய். நன்கு காவல் போடப்பட்டுள்ள அரண்மனைக்குள் நான் எப்படி நுழைவேன்? நீ நுழைவாய், தைரியமாக போ என்று அவனை தேவர்கள் விரட்டினார்கள். மலர் கொடிகளும் கனிகள் தொங்கும் மரங்களும் பசும் புற்களும் நிறைந்த சோலைகள் முன்னால் நிற்க தமயந்தியின் வீட்டிற்குள் நுழைந்தான். தோழியர்கள் பலர் அவளுடன் விளையாடி கொண்டிருந்தார்கள். அதிக சோபையுடன் சிறுத்த இடையுள்ள தமயந்தி ஏதோ ஞாபகமாய் எங்கேயோ பார்த்தபடி உட்கார்ந்திருந்தாள். எதிலும் கவனம் செலுத்தவில்லை. அவளை பார்த்தவுடன் நளனுக்கு காதல் பொங்கியது. இருந்தாலும் தேவர்களின் கட்டளையை நிறைவேற்றுவதற்காக அதை அடக்கிக் கொண்டான். இதற்குள் அங்கே விளையாடிக் கொண்டிருந்த மங்கையர்கள் நளனை புகழ்ந்தார்கள். ஏ, இங்கே பார், இவன் தேவனாகவோ யக்ஷனாகவோ இருக்கக்கூடும். எவ்வளவு தைரியமாக இங்கே நுழைந்திருக்கிறான். கந்தர்வனோ? இப்படி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது அவர்களை விலக்கிக் கொண்டு தமயந்தி நளனின் எதிரில் வந்தாள். ஹே வீரனே, நீ யார்? தேவன் போல வந்திருக்கிறாயே, இங்கு எப்படி காவல் தாண்டி வந்தாய்? நான் நளன், இப்போது தேவதூதனாக வந்திருக்கிறேன். அவர்களுடைய மகிமையால் யார் கண்ணுக்கும் தெரியாமல் உள்ளே நுழைந்தேன். அழகியே, இந்திராதி தேவர்களில் ஒருவரை உன் கணவனாக நீ வரிப்பாயாக. நீ என்ன சொல்கிறாய்? உன் விருப்பத்தை சொன்னால் நான் இந்திரனிடம் போய் சொல்லுவேன் என்றான் கை கட்டி நின்று கொண்டு. அரசனே, என் மன்னவா, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நானும் என்னுடைய பொருள்களும் உன்னுடையவையே. ஈஸ்வரனே, இதை உறுதியாக நம்பு. ஹம்சங்கள் உன்னை பற்றி சொன்னவை என்னை எரிக்கிறது. உன் மேல் அன்பு வைத்த என்னை நீ மறுப்பாயானால் நான் அக்னியில் குதித்தோ ஜலத்தில் மூழ்கியோ விஷத்தை அருந்தியோ கயிற்றை அடைந்தோ என் உயிரை மாய்த்துக் கொள்வேன் என்றாள் உறுதியாக தமயந்தி. லோகபாலகர்கள் இருக்கும்போது நரனான என்னை ஏன் வரிக்கிறாய்? தேவர்களை அடைந்து சகல சௌபாகியங்களையும் நீ பெறக்கடவாய். தேவர்களை வரித்து நீ என்னை காப்பாற்று. பூமி முழுவதையும் சுருக்கி திரும்பவும் விழுங்கும் அக்னியை எவள் கணவனாக வரிக்க மாட்டாள்? தன்னுடைய தண்ட பயத்தினால் பிராணிகளிடம் தர்மத்தை அனுசரிக்கும் யமனை யார் கணவனாக வரிக்க மாட்டாள்? தேவாதி தேவனான இந்திரனை ஏன் கணவனாக வரிக்க கூடாது?
நான் சொல்வதை கேள். தமயந்தியின் கண்களில் கங்கை புரண்டது. பொலபொலவென்று நீர் வழிந்தது. அரசே, தேவர்கள் முன்னிலையில் நான் உம்மை வரிப்பேன், இது சத்தியம் என்று அவனை நோக்கி கை கூப்பினாள். நான் தூதனாக வந்தேன். நான் வந்த காரியத்தை சொல்ல துணிவில்லை. தேவர்களுக்கு உறுதி கூறி அவர்கள் நிமித்தம் வந்தேன். பின்னர் இனிமேல் என் விருப்பம் எப்படி கூறுவேன்? தர்மம் வெல்லட்டும், நீ உன் விருப்பப்படி செய் என்று சொல்லிவிட்டு நலன் சென்றான். அரசே, எவ்விதத்திலும் உனக்கு களங்கம் ஏற்படாமலும் அபாயமில்லாததுமாக ஒரு உபாயம் எனக்கு உதித்திருக்கிறது. என்னுடைய ஸ்வயம்வரம் நடக்கும் இடத்திற்கு இந்திராதி தேவர்களுடன் நீரும் வாரும். அங்கு நான் லோகபாலகர்களின் முன்னிலையில் உம்மை வரிப்பேன். அவளை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே தேவர்கள் தூரத்தில் நின்று கொண்டிருந்த நந்தவனம் அருகே சென்றான். அவன் நெருங்கியவுடன் அவர்கள் அளவில்லாத ஆசையுடன் பதை பதைத்து, நலா, எங்களை பற்றி தமயந்தி என்ன சொன்னாள்? யாரை வரிக்கிறாள் என்று அவனது கையை பிடித்துக் கொண்டு சூழ்ந்து நின்று கேட்டார்கள். தேவர்களே, அவள் என்னை வரிக்க விரும்புகிறாள். ஸ்வயம்வரம் நடக்கும் இடத்திற்கு தேவர்களுடன் என்னையும் வரச் சொன்னாள். அங்கே உங்கள் முன்னிலையில் என்னை வரிப்பேன் என்றாள் என்று நலன் சொன்னதும் இந்திரன் முதற்கொண்ட தேவர்களுக்கு முகம் சுருங்கி போனது. ஸ்வயம்வரத்தில் என்ன கலகம் செய்ய வேண்டும் என்று மனதுக்குள் முடிவெடுத்து அங்கிருந்து வேகமாக கிளம்பிச் சென்றார்கள். தமயந்தி ஸ்வயம்வரத்தில் சந்திப்போம்.